அவன் மனைவியை அவன் பிள்ளைகளை கணத்தில் பிடித்துக் கொண்டு வந்த
உன் வாழ்க்கையில் உன்
கேட்டுக்கொண்டிருக்கிற ஈசாக்கே பலிபீடத்திலே இந்த யுத்தத்திலே உன்னை அர்ப்பணித்துக் கொண்டு
உனக்குதான் யோமா 21 அதிகாரத்தை வீட்டுக்கு போடும்.
கரத்தில் கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது
ஒருவனும் உத்தரவில்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்கக்கூடாது. பாஸ்டமாக ஒரு கேள்வி வரும்போது இதை எழுதிட்டு போதான் அந்த கேள்வி வந்துச்சு. எப்பா காலையில் யாருக்கிட்டையும் சொல்கிறேன், ஆனால் ஒருத்தர் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டார். நான் சொல்கிறேன், உங்ககிட்ட மட்டும் சொல்லாமல் போகல, என்கிட்டே எல்லாரும் சொல்லாமல் தான் போனாங்க. அந்த வார்த்தையை சொல்லும்போது வார்த்தையே ஆண்டவர் என்னை எழுத வைக்கிறார் என்றால், காலங்கள் வருகிறதான நேரத்தில் கர்த்தர் என்னை நம்பி நாமும் கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிற பிள்ளைகள் கர்த்தருடைய சொந்தத்திற்கு அடையாளங்களாக இருப்போம் என்றால், அந்த அடையாளத்திற்குரியவர் இன்றைக்கு என்னை அடையாளப்படுத்துகிறார் என்றால், என் சபையை அடையாளப்படுத்துகிறார் என்றால், என் பிள்ளைகளை அடையாளப்படுத்துகிறார் என்றால், இந்த உத்தரவு இல்லாத ஒருவனும் கையாவது காலையாவது அசைக்கக்கூடாது என்று பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை உனக்கு உண்டாவதை உன் காதுகள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேட்கிறோம். அநேக நல்ல செய்திகளை கேட்க போகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 61:16, ஏசாயா 61:16 ஏழாம் வசனத்தை வாசிங்க. உங்கள் வெட்கத்திற்கு பதில், எனக்கு என்னாண்டவரே பதில் கேட்கிறது அந்த தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்கிறார் உன் வெட்கத்திற்கு பதில் ஒருவன் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாத ஆசீர்வாதத்தை கருத்து